செல்லாஸ், வெல்கம் டு அவர் சேனல் விமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பரோட்டா அண்ட் பரோட்டா சால்னா. அது எப்படி பண்ணுறதுன்னு ரெண்டத்தையும் சேர்த்து சேம் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு தேவையான மாவு எடுத்துடலாம். ஸோ 1 kg மாவு எடுத்திருக்கோம். அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த டஃப் ப்ரிஃபர் பண்ணுறது, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு அப்படியே எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோவாக நான் காமிச்சிருக்கேன். எதுவுமே ஸ்கிப் பண்ணல. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எப்படி அதை வந்து அவங்க பிசைஞ்சிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்கேன். லைட்டாக ஸ்பீட் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பப்போ தண்ணி ஊற்றி நல்லா லூஸாக பிணையணும். ரொம்ப நம்ம டைட் கொடுத்து பிணையக்கூடாது, ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது. அவங்க எப்படி மெல்லமாக எப்படி லூஸாக எடுத்து இது பண்ணி பிசைகிறாங்களோ அதே மாதிரி பண்ணணும். ஸோ சேம் டைப் தான் போலிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கையில் லூஸாக வச்சுட்டு பிசையணும். ஸோ இதில் அங்கங்கே நடுவில் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா லூஸ் லாம் நம்மளுக்கு கிடைக்கணும். டைட்டாக அந்த டஃப் வந்து ப்ரிஃபர் ஆகக்கூடாது. இதில் வந்து நம்ம எக் ஆட் பண்ண போகிறதில்ல, ஜீனி ஆட் பண்ண போகிறதில்ல. இது எல்லாமே இல்லாமல் நார்மலாகவே எப்படி நம்ம பரோட்டா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக அந்த லேயர்லாம் எடுத்துகிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் போர் பண்ணி அதை பிசைஞ்சிட்டாங்க. அப்பப்போ இப்போ ஆயில் போர் பண்ணிவிட்டு நல்லா அந்த டஃப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த ப்ரிஃபர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா அவங்க வந்து அழுத்தி கொடுக்கவே கிடையாது, ரொம்பவே லூஸாக தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்சம் தான் ஸ்பீட் கொடுத்துருக்கேன், பட் எதுவுமே ஸ்கிப் ஆகல. நடுவில் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஆயில், அந்த மாவு, இந்த வாட்டர், ஆயிலெலாம் எந்த இடத்துல எப்படி ஸ்டேஜஸில் கலக்குறாங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் ஸ்பீட் மட்டும் கொடுத்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டஃப் ப்ரிஃபர் பண்ண வரைக்கும். ஸோ நிறைய ஆயில் போட்டுவிட்டு இதை 1 to 2 hours வரைக்கும் நல்லாவே இதை சோக் பண்ண வச்சிடணும். இப்படியே வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இல்லை வெட்டான க்ளோத்தில் பண்ணிடுங்க. 2 to 2.5 hours கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ எடுத்து பார்த்துட்டு ஆயில் லைட்டாக மேலே போர் பண்ணி வச்சுருந்தோம். போர் பண்ணிவிட்டு ஒரு 2.5 to 3 hours கிட்டே நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பர் பண்ணோம். ஸோ அதை எடுத்து மைதா மாவு இன்னும் கொஞ்சம் உரமாக வச்சுட்டு அதை மேலே அப்ளை பண்ணி தேய்க்கிறாங்க அவ்வளோதான். ஸோ நடுவில் இந்த மாதிரி கிழிச்சிட்டு இப்படியே சுற்றி வந்தோன்னா ரோஸ் மாதிரி, எப்படி ரோஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி அதோட ஃப்ரெண்ட் சைட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் தெரிலன்னு பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு நான் 4 times டெமோ காமிச்சிருக்கேன், வீடியோவை நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மாவு எடுத்துக்கிறாங்க, அங்கங்கே அந்த மைதா மாவை மேலே அப்ளை பண்ணி ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரோல் பண்ணிவிட்டு ஒன் சைட் வந்து கரெக்டாக ஒரு லைன் மாதிரி கோட் போட்டுக்கிறாங்க, நல்லா சுற்றுறாங்க. அதை ரோல் பண்ணோன்னா அந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1, 2, 3 அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதோட அந்த லாஸ்ட் சைட் பார்த்துக்கோங்கன்னா அந்த எண்டில் இப்படி இருக்கும், நல்லா ரோஸ் மாதிரி இருக்கும். 1, 2, 3 ப்ரெஸ்ஸஸ் மட்டும் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சிட்றாங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம மாவுலையும் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து டால்டா யூஸ் பண்ணுவாங்க, அது ஸ்மூத்தியாக கிடைக்கணும் அப்படின்ட்டு ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு டால்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு டால்டாலாம் தேவையில்ல, ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. டால்டா போடாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஒரு பரோட்டா நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். எக்கு யூஸ் பண்ணல, சீனி யூஸ் பண்ணுவாங்க. சம்படிஸ் வந்து இந்த வெஜ் சாப்பிட்றவங்க சீனி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், வெஜிடேரியன் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இதை சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரி இருக்கா அந்த எண்டில், இந்த எண்டில் 1, 2, 3 அவ்வளோதான், 3 holes தான். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சரி பண்ணிடலாம். இப்போ நம்ம போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு இதில் ஆயில் பவர் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் எலாபரேட் ஆகும். அதை எடுத்து கல்லில் போட்டுருங்க. தேவையான அளவுக்கு ஆயில் பவர் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது சோப் பண்ணுறதுக்கும் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ திருப்பி போட்டுடலாம், ஏன்னா நம்ம தேய்க்கிறப்போ ஆயில் யூஸ் பண்ணல, எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக தான் தேய்ச்சோம். பார்த்திங்கன்னா எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள், நல்லா பஃபியாக இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருந்தது, சூப்பராக வந்தது. நம்ம போட்ட எல்லா பரோட்டாவும் அந்த அளவுக்கு தான் வந்திருந்தது. நம்ம சால்ட் தவிர எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிது. இதில் என்ன மெயின் டிப்ஸ்னால் அது நல்லா ஊறுச்சு, ஒரு 2 to 2.5 hours கிட்ட நல்லாவே ஊறி இருந்தது. நாங்கள் ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் டஃப்பை, பண்ணிவிட்டு நைட் இது டின்னருக்காக பண்ணியிருந்தோம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணி எலாபரேட் பண்ணிவிட்டு கல்லில் போட்டு எடுத்துட்டால் பர்ஃபெக்டான ஒரு பரோட்டா நம்மளுக்கு கிடச்சிடும். அதோட நம்மளோட பாம் பகுதி இருக்குல்ல உள்ளங்கையில் அந்த சைடில் இருக்குது, அதை போட்டு நல்லா அமுத்தோம். அந்த 3-4 பரோட்டா வந்ததுக்கப்புறம் போட்டு சைடில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுத்துனீங்கன்னா அதை அடிக்கணும், டப் டப்னு அடிக்கணும். அப்படி அடிக்கிறப்ப பிஞ்சு வரும், அந்த லேயர்லாம் தனித்தனியாக பிஞ்சு வரும். அதை நான் காட்டில் நான் இன்னொரு தடவை ஒரு டெமோ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சால்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க வானல், அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் போர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை வந்து ஃபுல்லாக இதில் கிண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நம்ம பரோட்டா வந்து நல்லெண்ணெயில் கூட போட்டு நம்ம
திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணோம், சாரி நான் சன்ஃப்ளவர்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம சால்னாக்கு தான் சன்ஃப்ளவர் ஆயில் பூர் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 10-15 ஷாலோட் வெட்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன். அது ஒரு பார்த்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டு. இன்னொரு பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தேங்காவை சில்லு சில்லாக வெட்டிக்கோங்க. 10-15 நிலக்கடலை, முந்திரி பருப்பு, 10-12 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக தயாரிக்க போகிறோம். ஸோ டோட்டலாக இதில் வந்து 2 பேஸ்ட்டுக்கிட்ட தயாரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், இந்த இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் போர் பண்ணாமல் ஒரு சுற்றி சுற்றி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். சைட் பை சைட் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன்ஸில் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம், கார்லிக் வந்து கீரியை ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா நறுக்கிட்டு, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் என்ன பண்ணணும்னா சோம்பு ஆட் பண்ணணும், சின்ன ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணணும், அதை சொல்ல மறந்துட்டேன். அதை சேர்த்து மொத்தமாக வந்து அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டும், இதையும் வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். 2 பேஸ்ட்டு டோட்டலாக. ஸோ இது வந்து நம்ம அந்த தேங்காய் முந்திரி பருப்புலாம் போட்ட பேஸ்ட், அது ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் பேஸ்ட் பண்ணி 2 பேஸ்ட்டையும் வச்சுக்கலாம். இப்போ சால்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, 3 ஏலக்காய், கிராம்பு 4 போட்டு நல்லா அது கொஞ்சம் புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சோம்பு அதிகமாக யூஸ் பண்ணோம். சோம்பு அதிகமாக யூஸ் பண்ணால் நான்வெஜ்ஜோட அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட பேஸ்ட்டு, அப்புறம் இது தேங்காய் பேஸ்ட் பார்த்துருப்பீங்க. இது 2 பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணிடணும். வானலில் பொரிஞ்சிருந்தது இல்லையா சோம்பு, அதில் வந்து இப்போ நம்ம ஆனியன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நடுவில் நடுவில் அதை காட்டுறேன்னு பார்க்காதீங்க, அது அப்பப்போ ரெடி ஆகிறத அப்படியே நான் காமிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா அகெயின் வீடியோ ஒரு பேக்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சீக்கிரமாக, ஐ மீன் இது ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டோட்டலி 1.5 ஹவர்ஸ் கிட்டே தான் ஆச்சு, 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ சால்னா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 1/2 ஹவர் கிட்டே ஆச்சு. ஸோ இதை நல்லா வந்து நம்ம கிண்டிக்கலாம். அது நல்லா வெந்து வரணும். வெந்தோடனே நம்ம வந்து பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருந்தோம், ஒரு பொட்டேட்டோ மட்டும் ஆட் பண்ணிப்போம். ரொம்ப புளிச்சிரும், அதுக்காக அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த எம்டி சால்னாக்கு நல்லாவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதோட பரோட்டாக்கு ஒரு பர்ஃபெக்ட் சால்னான்னு இதை சொல்லலாம். ஸோ ரொம்பவும் சூப்பரான ரோட் சைட் சால்னா இது நம்மளுக்கு ரொம்பவே அழகாக கிடச்சிது. இது நல்லா வதங்கணும். வதங்கின உடனே நல்லா வதங்கணும், நமக்கு தென்படாத அளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி அந்த பச்சை மிளகா பூண்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு இதை வேக விடுவோம். தண்ணி தேவையான அளவுக்கு போர் பண்ணதுக்கப்புறம் இதை வேக விடணும். அப்போ தான் அந்த ஃபஸ்ட் லேயரோட அந்த டேஸ்ட் உள்ளே இறங்கும். செகண்ட் வந்துட்டு இப்போ மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ் அந்த ஐ மீன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கலாம். ஸோ செகண்ட் லேயரோட டேஸ்ட்டும் உள்ளே இறங்கியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதுவும் திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வந்து இதாகணும். 5-10 நிமிஷம் விட்டுருந்தேன், நல்லா கொதிச்சு வந்தது. இப்போ வந்து லாஸ்ட்டாக தேங்காய், அந்த முந்திரி பருப்பு, நிலக்கடலை, சோம்பு, சின்ன சீரகம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கம்மி பண்ணி ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இவ்வளோ தேங்காய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, ஆனாலும் இது பர்ஃபெக்டாக தான் இருந்தது. நல்லா வந்து இதை கிண்டி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா குருமா தேவைப்படும் அந்த அளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா ஒரு சுற்றி இறங்கி கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டர் தேவைப்படும். ஸோ கடையில் கிடைக்கிற சூப்பரான அருமையான நம்மளை பரோட்டா மேட்ச் சுவாச ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு டெமோ காட்டுறேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டெமோ. இந்த மாதிரி பரோட்டாவை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டஃப்பை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்து கிழித்து இப்படி சுற்றிக்கோங்க. ஒரு லைன் மாதிரி கிழித்து சுற்றிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும், நல்லா ரோஸ் மாதிரி கிடைக்கும் ஒரு சைடு. இன்னொரு சைடை 1, 2, and 3 இந்த மாதிரி 3 தடவை அமுத்திட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டஃப் நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். இது வந்து லாஸ்ட்டாக 5 தடவை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ நான் காமிச்சேன். இதெல்லாம் வந்து பொறுமையாக தட்டி நம்ம போட்டு பர்ஃபெக்டான பரோட்டா நம்மளுக்கு கிடச்சிச்சு. அந்த சைட் பை சைட் நம்மளோட சால்னா ரொம்பவே சூப்பராக குதிச்சு ரெடியாகி வந்தது. நான் அதோட கிளிப்பிங்ஸ் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 10-15 மினிட்ஸ் ரொம்ப பக்காவாக அதோட டேஸ்ட்லாம் உள்ளே இறங்கிச்சு. நம்ம லேயர் லேயராக தான் ஒவ்வொரு இதுவும் ஆட் பண்ணியிருந்தோம். கரம் மசாலா வேணான்றவங்க அதுக்கு பட்டை லவங்கம் அதெல்லாம் சேர்த்து நீங்களாக தனியாக அரைச்சி கூட அதை போடலாம். வேணான்றவங்க இந்த மாதிரி போட்டு கரம் மசாலா போட்டு முடிச்சு விடலாம்.
ஸோ கொரியாண்டர் லீவ்ஸை கார்னிஷிங் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரெண்டு பரோட்டா வச்சு. ரொம்பவே பர்ஃபெக்டான ரோட் சைடில் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதை வீட்டிலையே அந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெஜ்ஜில் சாப்பிட்டோம்னா இதை பர்ஃபெக்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சாட்டர்டேஸில் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, புரோட்டாசி மந்த்ஸில் அந்த மாதிரி பரோட்டாவை மிஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, அவங்களாம் வந்து இதை நல்லாவே சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட லேயர்ஸ் வந்து பாருங்கள், அப்படி நான் அடித்து தட்டினதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு லேயர்ஸும் மேலே எடுத்துகிட்டு வந்தது. சூப்பரான பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பரோட்டா அண்ட் சால்னா ரோட்டெல்லாம் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவில் காமிச்சாச்சு, ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.